ஒவ்வொரு சுற்று முடிவுலையுமே மிகப்பெரிய திருப்பங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது. பாஜக அவங்களுடைய வீழ்ச்சி பெரிய அளவில் இங்கே விழுந்திருக்குது. அதாவது கூட்டணி கட்சிகளோட தயவால் மட்டுமே பாஜக இன்னைக்கு ஓரளவுக்கு அங்கே வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. கூட்டணி கட்சிகள் அவங்களோட முடிவை மாத்தினாங்கன்னா பாஜக அவ்வளோதான் அவுட்டு. அதனால இப்போ கடைசி கட்டம் எப்படி இருக்குன்னா நிதிஷ்குமார் கையில் தான் இங்கே முடிவு இருக்குது. நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி பக்கம் வந்துட்டார்னா இந்திய கூட்டணியை ஆட்சி பிடிச்சிருவாங்க. நிதிஷ்குமார் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா பாஜக கையில் ஆட்சி அப்படின்ற ஒரு கடைசி கட்ட முடிவு. நிதிஷ்குமாரை ரெண்டு கட்சிகளும் இப்போ தொடர்பு கொண்டு இருக்காங்க. இந்திய கூட்டணி சார்பில் நிதிஷ்குமாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜக சார்பில் இருந்தும் உடனே ஃபோன் கால் வேக வேகமாக இங்கே பறந்துட்டு இருக்குது. அதனால் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க யார் பக்கம் முடிவெடுப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியாவே காத்துட்ருக்குது. அந்த அளவுக்கு பெரிய திருப்பங்களோட போயிட்டுருக்குது. காலையிலேருந்து நம்ம எண்ணிக்கைகள் பார்த்தோம்னா தலைக்கெல்லாம் மாறிட்டு போயிட்டே இருக்குது. விருதுநகரில் பார்த்தோம்னா அங்கே காங்கிரஸ் எம்பி கொஞ்சம் பின்னடைவாக வந்தார், விஜயகாந்துடைய மகன் கொஞ்சம் முன்னிலை அப்படின்னு வந்துச்சு. அதுக்கடுத்து கடைசியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தான் அங்கே வின் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் அங்கே முன்னிலை போயிட்டார். அங்கே ஒரு பெரிய ஒரு தலைக்கிலான ரிசல்ட்டை பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி நெல்லை பார்த்தோம்னா அப்படி தான், நெல்லையில் நயினா நாகேந்திரன் ஆல்ரெடி தோல்வி அப்படின்ற கட்டத்துக்கே அங்கே போயிருச்சு. பாமக சார்பில் தங்கர் பச்சான், தங்கர் பச்சான் ஆரம்பத்துலேருந்து அவர் அவுட்டு, தங்கர் பச்சான் ஃபுல் வாஷ் அவுட்டு. அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா அன்புமணி இவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு லீடிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே ஒரு 15,000 ஓட்டு 16,000 ஓட்டு மட்டுமே வித்தியாசம் இருக்குது. அதுவுமே எப்போனாலும் தலைக்கெல்லாம் மாறலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இப்போ போயிட்டுருக்குது. கேரளாவில் காங்கிரஸ் பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் இந்த கோடி மீடியாக்கள் எவ்வளோ ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை செஞ்சாங்க அப்படின்றது இங்கே அப்பட்டமாக நிரூபணமாக இருக்குது. 370 இடங்களில் மோடி ஜெயிப்பார், 400 இடங்களில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு கேவலமான கருத்து கணிப்பில் வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஃப்ராடு வேலைகள் இருக்கிறது இப்போ அம்பலமாக இருக்குது. அதாவது என்னென்னா, இந்திய தேர்தலில் பாஜக தோல்வி அடைஞ்சாங்கன்னா பங்குச்சந்தையோட நிலவரம் குறையலாம், இந்திய தேர்தலில் பாஜக ஜெயிச்சாங்கன்னா பங்குச்சந்தையோட நிலவரம் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லி பங்குச்சந்தையில் ஒரு நிலவரம் இருந்துச்சு. அதுதான் அங்கே ஃபேக்ட். அப்போ இப்பேற்பட்ட நேரத்தில் இந்த மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து பாஜக 370 இடங்கள் ஜெயிப்பாங்க, 400 இடங்களில் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன உடனே பங்குச்சந்தையில் புள்ளிகள் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 76,000 புள்ளிகள் அளவுக்கு அதிகமாகுது. இதில் அதானியோட ஷேர் பெரிய அளவில் அதிகமாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இப்படி பங்குச்சந்தையோட ஷேர் அதிகமான என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காலையில் எந்தெந்த ஷேரில் அதிகமாகுதோ டக்குனு அங்கேருந்து ஷேரை வாங்கி அன்னைக்கு ஈவினிங்கில் அந்த ஷேரை விற்று இது மூலயமா பல கோடிக்கு இங்கே காசு பார்த்துருக்குறாங்க. இந்த தகவலை காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இந்த சம்பந்தமான விவரங்களை இப்போ சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டாங்களே கருத்து தணிப்பு, எக்ஸிட் போல்னு வெளியிட்டாங்களே, இதெல்லாம் ஒரு செயற்கையான விஷயம். பங்குச்சந்தையை செயற்கையை அதிகரிக்காததுக்காக தான் இப்பேற்பட்ட எக்ஸிட் போல் நடத்திருக்காங்க. இது மூலயமா இங்கே பல கோடிகள் காசு பார்த்துருக்காங்க. பாஜக தலைவர்கள் பல பேர் இங்கே காசு பார்த்துருக்காங்கன்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதனால நம்ம சொல்றது தான், இந்த மாதிரி இந்த கோடி மீடியாக்கள் இருக்கிற எலும்பு துண்டு வாளாட்டக்கூடிய செய்திகள், இவங்களோட செய்தியை பார்க்கறதே பெரும் பாவம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு யார் மக்களுக்கான செய்தியை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய செய்திகளை பார்க்கறது மட்டும்தான் உண்மை மக்களிடத்தில் போய் சேரும். ஓகே, இப்போ நிதிஷ்குமார் தான் பெரிய அளவில் டிமாண்டு. ஏன்னா பாஜகவால் இனி பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ தற்போதைய நிலவரப்படி பாஜக டோட்டல் கூட்டணி என்டிஏ கூட்டணியை 285 இடங்களில் முன்னிலை அப்படின்ட்டுருக்கு. இந்த முன்னிலை இன்னமும் பாஜக கீழே குறையலாம். ஏன்னா பல இடங்களில் 1,000 ஓட்டு வித்தியாசத்தில், 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் சொல்லி பல தொகுதியில் இன்னுமே இழுபறியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த 285 இன்னும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 285 நிதிஷ்குமாரோடைய பங்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. பீகாரில் நிதிஷ்குமார் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த பக்கம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு பக்கம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேர் கையில் ஒரு கணிசமான வெற்றி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே பாஜகவோட கூட்டணியிலேயே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் எந்த நேரம் எந்த பக்கம் தாவுவாங்கன்றது கேரண்டி கிடையாது. இந்திய கூட்டணின்னு ஒரு டீம் உருவாகுது. அந்த டீம் ஆரம்பத்தில் உருவாகும் போது ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக போய் சந்திக்கிறதுக்கு நிதிஷ்குமார் முக்கிய பங்கு அதில் வகிச்சார். ஆனால் அந்த நிதிஷ்குமார் கடைசி நேரத்தை கழட்டி விட்டு மோடி பின்னாடி போயிட்டார். அதனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரோட 40 வருஷம் அரசியல் தொடர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி தாவிக்கிட்டு தான் இருக்குது. இப்பேற்பட்ட நபரையும் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிற அந்த பீகார் மக்களை நினச்சாதான் நமக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஏண்டா இப்படிலாம் அவர் நபராக தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்ற அளவுக்கு. அப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நிதிஷ்குமார் கையில் தான் இப்போ முடிவு இருக்குது. இப்போது இந்திய கூட்டணி சார்பில் நிதிஷ்குமாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளுமே வருது. நீங்கள் இந்திய கூட்டணி பக்கம் வந்துடுங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே எல்லா மரியாதைகளும் உங்களோட தேவைகளை சரி செய்யப்படும், அதாவது அவருக்கு முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு இந்திய கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
மோடி நேத்து இதனாலேயே முன்னாடியே கணிச்சாரா என்ன தெரியல. நிதிஷ்குமார நேத்தே மோடி சந்திச்சிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடுக்கு இன்னைக்கு மோடி காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்ற தகவல் செய்திகளுமே வந்துட்டு இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேர் கையில தான் குடுமி இருக்குது. ஒருவேளை இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பாஜக கையில பெரும்பான்மை இல்லை. ஏன்னா அவங்களோட கூட்டணி சேர்ந்துதான் 285. இப்போ பாஜக கையில் பெரும்பான்மை இல்லை. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பாஜகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் இது கூட்டணி ஆட்சி தான். இந்த 285 270 இதை வச்சு பாஜகவில் இனி ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ முன்னாடி வந்து அவங்கள்ட்ட பெரிய அளவில் மெஜாரிட்டி இருந்துச்சு. 303 இடங்களில் 2019 ஜெயிச்சாங்க. அவங்களோட டோட்டல் கூட்டணி 353 இடங்களில் ஜெயிச்சாங்கன்றதால தான் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, காஷ்மீருடைய அந்த உரிமையை ரத்து பண்ணாங்க, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே அவங்க கையில் மெஜாரிட்டி இருந்ததால். இங்கே பாஜக கையில் மெஜாரிட்டி இல்லை. எதிரில் இந்திய கூட்டணி அங்கே பெரிய அளவில் நாடாளுமன்றம் உள்ளே வந்துட்டதால் இது மாதிரியான சர்வாதிகார சட்டங்களை இனிமேல் பாஜகவால் கொண்டு வர முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ பாஜக சொல்லக்கூடிய ஒரு முக்கிய மந்திரம் என்ன, முஸ்லீம்களோட எதை ஒழிக்க நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறாங்களே, அது இனிமேல் அவங்களால் செய்ய முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற ஒரு கொள்கையில் இருக்கிறாரு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய முஸ்லீம்களுக்கு நான் மானியம் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு சந்திரபாபு நாயுடு விடமாட்டார், நிதிஷ்குமாரமே கிட்டத்தட்ட விடமாட்டார். இப்போ கதை என்ன தெரியுமாவும், நிதிஷ்குமார் தான் இங்கே பாஜகவோட வெற்றியை முடிவு பண்ணணும். எப்பா ஏன்னா நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் அடிக்கடி முட்டிக்கும். அதனால் இப்போ நிதிஷ்குமாரே வந்து எப்பா எனக்கு பிரதமர் பதவி தெரியா, நான் உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நிதிஷ்குமார் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பல இடங்களில் பீகாரோட அரசியல் இந்த மாதிரி நிதிஷ்குமார் செஞ்ச வரலாறுகள் இருக்குது. அதனால் நிதிஷ்குமார் எந்த பக்கமே நம்ப முடியாது. அவர் எந்த பக்கம்னால தாவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மோடிக்கு பதவி வருமா அப்படிங்கிறதே இங்கே பெரிய டவுட்டு தான். மோடி கைக்கு பதவி வர வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி மோடி கையில் பதவி போகக்கூடாதுன்றதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால் பாஜகவை நிதிஷ்குமார் ஆதரித்தாலும் நிதிஷ்குமார் தான் பிரதமர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போவோம். அப்படியே இவங்க கூட்டணி கட்சி ஆட்சி வந்தாலும் எந்த சட்டங்களும் இவங்களால் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வரும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரும்னு சொல்லி எந்த சட்டங்களையும் பழைய மாதிரி சர்வாதிகார சட்டங்களை அவங்களால கொண்டு வர முடியாது. இப்போ நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி பக்கம் வராரு அப்படின்னு வச்சுக்கிறோமே, இந்திய கூட்டணி ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம். நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலாம். இப்போ நிதிஷ்குமார் பிரதமர் பொறுப்பு கேட்டாலோ இல்லை முக்கியமான ரயில்வே துறை சார்ந்த பெரிய பெரிய பொறுப்புகள் கேட்டு அப்படி வந்தாலுமே இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் எந்த கட்டத்தில் போவோம், இதோட முடிவுகள் என்ன ஆகுங்கிறது நிதிஷ்குமார் கையிலையும் சந்திரபாபு கையிலையும் தான் இந்த முடிவு காத்திருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி தான் 1998 பாஜக இது மாதிரி பெரும்பான்மை இல்லாத அளவில் தான் ஜெயித்தாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆதரவால் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்களுடைய ஆதரவால் மட்டுமே அந்த ஆட்சிங்கிறதால பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வாஜ்பாயெலாம் அழுகிற அளவுக்கு போயிட்டாரு. கடைசியில் அந்த ஆட்சி நிலைக்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ திரும்ப வந்து நிற்குது. அதனால் மோடி ஆட்சி பொறுப்புக்கே வந்தாலும் மோடிக்கு எந்த பவரும் இல்லாத மோடியோட குடிமி நிதிஷ் கையிலையும் சந்திரபாபு கையிலையும் மோடியோட குடிமி இருக்கிறதால இனி அவங்களோட சர்வாதிகார ஆட்டங்கள் அவங்களால ஆட முடியாது அப்படிங்கிற நிதர்சனம். இதில் எல்லாத்தோட முக்கியமான செய்தி என்னென்னா உத்தரப்பிரதேச வெற்றி தான் இங்கே பெரிய வெற்றியாக நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இப்போ நிலவரப்படி இந்திய கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் 42 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னிலை இருக்கிறாங்க. பாஜக வெறும் 36 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறாங்க. அயோத்தி தான் இதில் முக்கியமாக சொல்லணும். அயோத்தி தொகுதி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதி தொடர்ந்து அங்கே காங்கிரஸ் பெரிய அளவில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்திய கூட்டணி பெரிய அளவில் முன்னிலையில் இருக்கிறதால இப்போ நம்மளோட பார்வை என்ன தெரியுமா, எப்படி இந்த உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வடக்கான்லாம் வேலைக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தானே வரான். இங்கே கட்டட வேலைக்கும் பானிபூரி விற்கிறதுக்கும் பெட்ஷீட் விற்கிறதுக்கும் இங்கே தானே வந்துட்டுருக்கலாம். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே உள்ள தண்ணியை குடிக்கிறான், இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்றதால இந்த தமிழ்நாட்டோட சுயமரியாதை அவனுக்கும் கொஞ்சமாச்சும் வருமா இல்லையா? அந்த தமிழ்நாட்டில் அவன் ஒட்டிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறதால இந்த சுயமரியாதை அவனுக்கு கொஞ்சமாக வந்ததால தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் சந்திச்சிருக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டுடைய இந்த அறம், தமிழ்நாட்டுடைய இந்த பகுத்தறிவு இனி நாடு முழுக்க பரவும் அப்படிங்கிறத மாற்றவே முடியாது. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.